அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்குடன்ஸ். நமது சேனலில் இன்று சிந்தனை அந்த கள்ளக்குறிச்சியிலே ஒரு மாணவியினுடைய மரணம், அது சார்ந்த எதிர்வினைகளை பற்றி. இந்த கலோபரங்களுக்கிடையே மங்களாக கேட்கக்கூடிய ஒரு சத்தம் அந்த பள்ளிக்கூடம் ஆர்எஸ்எஸ்னுடைய முகாம்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடம், ஒரு இந்து நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம் என்ற ஒரு குரல். நான் அந்த குரலை கேட்கின்றேன். ஏனென்று சொன்னால், திராவிடங்கள் அவர்களுடைய கொள்கைகளை அரங்கேற்ற முடியாமல் குழம்பக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அந்த கலவரங்கள் தொடர்பாக கைது செய்யப்பட்டதும் இந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள்தான். அதுவும் இந்த முட்டாள் இளைஞர்கள் இந்த சின்ன வயதிலே கல்லூரி படிக்கக்கூடிய பிராயங்கள், வேலை ஒன்றும் கிடைத்திருக்காது. இந்த நேரத்தில் இப்படி கண்டவர்கள் தூண்டுகிறார்கள் என்ற காரணத்தை சொல்லி இப்படியெல்லாம் இளைஞர் கூட்டம் போகக்கூடாது. இதனால்தான் அக்னிபாத் திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த வயதில் இளைஞர்கள் தலை திரும்பி விடுவார்கள், அவர்கள் அப்படி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் அக்னிபாத் திட்டமே. இப்போ புரிகிறது இல்லையா? இந்த வயதில் இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு என்னவும் செய்து விடுவார்கள். தலைவர்கள் தோண்டி விட்டு விட்டு அவர்கள் பேசாமல் இருப்பார்கள். இவர்களுடைய வாழ்க்கை இனி கோர்ட்டு கேஸ் என்று அடைந்து ஒரு வேலை கிடைக்க முடியுமா, இல்லை வெளிநாடு போக முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது. மாணவியினுடைய மரணம் மிக வருத்தப்பட வேண்டியது, அது விசாரணை செய்ய வேண்டிய விஷயம். காவல்துறை அதுக்கு கண்டனத்துக்கு உரியது. ஏனென்று சொன்னால், இவ்வளவு லேட் செய்து விசாரணையை தாமதப்படுத்தி மக்களுடைய உணர்ச்சியை கொந்தளிக்க வைத்து இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கினது காவல்துறைக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. என்னை கேட்டால், விசாரணை செய்ய வேண்டிய காவல்துறை தாமதம் செய்கின்றது என்றால் காவல்துறை அதிகாரியினுடைய அலுவலகத்தை அடித்து வைத்திருக்க வேண்டும். இதற்கு திட்டம் போட்டு அந்த பள்ளிக்கூடத்தை அடித்து அது பாறை கம்பு கடற்பாறை எல்லாம் கொண்டு போய் அடித்து பஸ்களை எரித்து, இத்தனை பஸ்களை எரித்து தள்ளுவது, ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய பொருட்களை திருடி கொண்டு போவது, ஒரு உழுப்பும் இல்லாமல் அந்த பெஞ்ச் டெஸ்க் போன்றவற்றை தூக்கி கொண்டு போகின்றார்கள். இதா தமிழர்களுடைய கலாச்சாரம். அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே நிறுத்தப்பட்டிருந்த பசுக்களினுடைய காம்புகளை வெட்டியிருக்கின்றார்கள். இப்படி கொடூரமாக ஒரு செயலை செய்வதற்கு சாதாரணமான விவரமுள்ள மனசாட்சி உள்ள ஒரு மனிதனும் துணிய மாட்டான். ஒரு தாயை கொல்வது போல ஒரு செயல் அது. அதையும் அந்த இடத்திலே அரங்கேற்றி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், இதற்கு பின்னால் யார் இருப்பார்கள் என்று நமக்கு சிந்திக்க ரொம்ப லேட் ஒன்றும் ஆகாது. தமிழக மக்கள் ஒன்றும் அந்த அளவுக்கு முட்டாள் கிடையாது. ஒரு வீடியோ போடுகிறேன், பாருங்கள். ஒரு அமைச்சர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தக்கூடிய காட்சி, நன்றாக பாருங்கள். எவ்வளவு அற்புதமாக ஆறுதல் சொல்லுகின்றார் என்று. இங்க ரெண்டு பேத்துக்கு வயசாயிடுச்சு, ஒரு 47 வயசாகுது, எனக்கு 40 வயசாகுது. என் பொண்ணு சம்பாரிச்சு கொடுப்போம், நாங்க சாப்பிடணும்னு பல கனவுகளோட இருந்தேன். சாருக்கே தெரியும், நான் சாருட்ட எத்தனை டைம் வேலைக்கு போனேன், எனக்கு வேலை வாங்கிட்டு வரேன்ட்டு உங்க கட்சிக்காரங்களுக்கு வேலை வாங்கிட்டு இருந்தேன். கேட்டுப்பிடிச்சேன், நான் படிச்சிருக்கேன் சார், என் பிள்ளைய நம்பி இருந்தேன், என் பிள்ளைதான் வந்து எனக்கு படிச்சு சம்பாரிச்சு தருன்னு நினைச்சேன். உங்களால முடிஞ்சா எனக்கு ஏதாவது ஒரு அரசு வேலை வாங்கிட்டு, இதோட 10 தடவைக்கு மேல நான் ட்ரை பண்ணிருந்தேன். என்னுடைய மகள்
கல்வித்துறை அமைச்சரே நியாயம் கிடைச்சி அவங்களுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் வரை வாங்கவே மாட்டேன் சார். அதுக்கான சரியான தண்டனை அவங்களுக்கு எப்ப கிடைக்குதோ அன்னைக்குதான் சார் என்ன பேச வாங்கவே மாட்டேன். ஒரு கவர்னர், கிட்டத்தட்ட 70 வயது தாண்டிய ஒரு மனிதர், தன்னை இடக்கு மடக்காக கேள்வி கேட்ட ஒரு நிருபரை அங்கீகாரம் செய்வது போல கன்னத்திலே 2 விரல்களால் தட்டிவிட்டு சென்றார் என்றதுக்கு தமிழ்நாடு என்ன கோலாகலப்பட்டது. இப்பொழுது இங்கே நம்முடைய மந்திரி ஆகுதல் செல்லக்கூடிய காட்சியை பாருங்கள். ஏன் ஒருத்தனுக்கு இதை பார்க்கும்போது ஒன்றும் தோணலையா? ஆறுதல் பண்ணுவேன். இதா ஒரு ஆள் கூட்டத்திலே கேமரா எல்லாம் பார்த்து கொண்டு நிற்கும்போது ஒரு பெண்மணிக்கு ஆறுதல் செல்லக்கூடிய காட்சி. அவளுக்கும் அந்த அளவுக்கு விவரம் இல்லாமல் இப்படி ஒரு ஆறுதலை காத்திருந்தது போல, சே இவ்வளோ கேவலமாக இருக்கின்றது. அதுவும் சிரிக்கின்றாள் அந்த பெண்மணி. ஒரு மகள் இறந்து போன துக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மாவை மாதிரி அந்த அம்மா இல்லை, சிரிக்கின்றார். உனக்கு அரசு வேலை தான் தர சொல்கிறேன் என்று மந்திரி சொல்லும்போது அந்த அம்மா சிரிக்கின்றார். எவ்வளவு துஷ்டத்தனம்! இதற்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்கின்றது என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய கருத்து. ஏனென்று சொன்னால், இந்த மாதிரி சித்தாந்தங்களை அழிப்பதற்கு வழி தேடுபவர்கள் இப்படி பலதும் சிந்திப்பார்கள். ஏன், ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்திலே ஒரு சம்பவம் இதுவரை நடந்தால் தனியார் பள்ளி தனியார் பள்ளி என்று தான் செய்தி போடுவார்கள், பத்திரிகைகள் அப்படி தான் எழுதும். அங்கே அந்த விசாரணை எத்தனை தாமதமானாலும் அடித்தலும் உடைத்தலும் ஒன்று இல்லை. ஆனால் இந்த பள்ளியிலேயான போது பள்ளிக்கூடத்தின பெயர் உடனே போடப்படுகின்றது, மறுபடியும் மறுபடியும் காட்டப்படுகின்றது. பள்ளிக்கூடம் ஆர்ச் காட்டப்படுகின்றது டிவியிலே. உடனே ஆக்ஷன் எடுக்கப்படுகின்றது பொதுமக்களால், ஆவலர்களால். எப்படி சிந்திக்காமல் இருக்க முடியும்? இது ஒரு திட்டமிடப்பட்ட செயல் அல்ல என்று யாருக்கு தோன்றும்? எனக்கு அப்படித்தான் தோன்றுகின்றது. அதுக்கு இந்த வீடியோவே சாட்சி. இப்பொழுதெல்லாம் தமிழகத்தின் பத்திரிகைகளும் ஊடகங்களும் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு மகா பெரும் தவறு, இதுபோன்ற தற்கொலைகளை பரபரப்பாக்கி அதை ஒரு பெரிய செய்தியாக்கி தற்கொலை செய்யக்கூடியவர்களை ஏதோ தியாகி லெவலுக்கு கொண்டு வருவது. தயவு செய்து அது செய்யாதீர்கள். தற்கொலை செய்பவர்களை அக்கோழைகள், அவர்களுடைய மரணம் விசாரிக்க வேண்டும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இது தினசரி போட்டு டிஸ்கஸ் செய்யக்கூடிய அளவுக்கு தியாகம் ஒன்று கிடையாது. உடனே தற்கொலை செய்தவர்களுடைய குடும்பத்துக்கு ஒரு வேலை. அப்போ இது எல்லோருக்கும் இது ஒரு முன்னுதாரணமாக மாறக்கூடும்.
ஒரு தேர்வை ஃபேஸ் பண்ண முடியாமல் மரணம் அடைவது, அல்லது ஆசிரியை திட்டி விட்டால் ஆசிரியை திட்டினால் முடியாது. பின்ன ஆசிரியருக்கு என்ன வேலை? உன்னை படிக்க சொல்லி ஏன் படிக்கவில்லை என்று கேட்காமல் சும்மா விடுவதற்கு ஆசிரியருக்கு என்ன வேலை? ஆசிரியர்கள் திட்டத்தான் செய்வார்கள். அது உன்னை தற்கொலை தான் அதனுடைய. அப்படி ஆசிரியர் திட்டினால், ஆசிரியர் அழைத்ததால் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் எத்தனை தடவை செய்திருக்க வேண்டும், எத்தனை அடிபட்டிருப்போம், எத்தனை திட்டுப்பட்டிருப்போம். இதெல்லாம் வாழ்க்கையினுடைய ஓரோ படித்தரங்கள் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தாமல் உடனே ஆசிரியர் மேல் ஆக்ஷன் எடுக்கப் போகக்கூடிய பெற்றோர்கள், இவர்களெல்லாம் இந்த மாதிரி மரணங்களுக்கு காரணக்காரர்கள். ஆகவே சரியான கோணத்திலே விசாரணை நடக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும். ஆனால் மரணங்கள் அரசு வேலைக்கான வழிமுறைகள் ஆகக்கூடாது. என்னடா இது, ஒரு மரணத்திலே ஆறுதல் சொல்வதிலே நீங்கள் ஏன் இப்படி பார்க்கின்றீர்கள் என்று கேள்வி என்னிடம் கேட்காதீர்கள் தயவு செய்து. காரணம், அன்பாக கன்னத்திலே ஒரு தட்டு தட்டியதற்கு என்னெல்லாம் யோசித்தார்கள் என்று பார்க்கும்போது இது மரண வீட்டிலே ஆறுதல் படுத்தும் போலவாக இருக்கின்றது. இப்படியா நீங்கள் ஒரு மரண வீட்டிலே போய் யாக என்று தெரியாத ஒரு பெண்ணை ஆறுதல் படுத்துவீர்கள், அல்லது இத்தனை பேர் கூட்டத்திலே ஒரு பெண் யார் என்று தெரியாத ஒரு மனிதரிடம் இப்படியா போய் நின்று கொண்டு நிற்பாள்? வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மெக்குலன்ஸ்.